So actually I'm talking about the marginal cost function per unit. Although they are making 200 air conditioners, one air conditioner marginal cost will be Cnet of x equal to this one is given. One குளிர்சாதன in a petting in இறுதி நிலை செலவு பயனுள்ள அதனுடைய காசு வந்து சீடா செல்ஸாக எக்ஸி போட்டு டிஸ்பனிஸ் கிவன் எப்போ 200 குளிர்சாதன பெட்டிகளை மொத்த செலவு தொகை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ யூஸ்வலா இந்த 200 காஸ்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் 200 பார்க்குறப்போ கே ஈக்குவல் டு ஜி 200 அப்படின்னு நம்ம திங்க் பண்ண தெரியும். ஏன்னா நம்ம பிளஸ் கே அப்படின்னு எழுத முடியா போன கிளாஸ் எல்லாம் இந்த மாதிரி எழுதியிருக்கோம். பட் இந்த இது வந்து லாஸ்ட் வே ஒரு குளிர்சாதன பெட்டியின் விலை இவ்வளவுனா 200 குளிர்சாதன பெட்டியின் விலைங்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம நார்மலா இன்டு 200 அப்படிங்கிற மாதிரி. பட் நம்ம இந்த இன்டர்வல்ல வந்து நம்ம அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறது இன்டர்வல் 0 to 200 தென் இதை வந்து நம்ம எழுதணும். இது இப்போ ஒவ்வொருத்தரையுமே சொல்லியிருக்கோம் டோட்டல் காஸ்ட் இந்த மாதிரி எல்லாம் கண்டுபிடிக்கிறப்ப இன்டர்வல். அப்ப இதுல வந்து அந்த பிளஸ் கே வராது, ஏன்னா இது வந்து டெஃபினிட் இன்டெகிரல். டெஃபினிட் இன்டெகிரல் இன்டெஃபினிட் இன்டெகிரல் அப்படின்னா டெஃபினிட் இன்டெகிரல் இந்த வேல்யூ வந்து கொடுத்துருப்பாங்க. அப்ப நீ வந்து இந்த பக்கம் அப்பர் லிமிட் இந்த லோயர் லிமிட் அப்பர் லிமிட் எழுதி வேல்யூ வந்து சப்ஸ்டிட் பண்ணுவேன். பட் இன்டெஃபினிட் இன்டெகிரல் வந்து நம்ம இந்த பிளஸ் கே பிளஸ் சி இதெல்லாமே நம்ம போடுவோம். ஸோ இந்த கொஸ்டின்ல நம்ம கொடுக்கப்பட்டது சிங்கர் காஸ் எக்ஸ். So, C dash of x appina mc appina so, that is dc by dx. இது எல்லாமே ஒன்றுதான். C dash of x, mc, marginal cost, m na marginal. Marginal cost, dc by dx, இது எல்லாமே ஒன்றுதான். ஏற்கனவே சொல்லியிருக்கோம் டைரக்டா வேணா இருக்கு. C equal to integral of this one. இந்த இதை வந்து அந்த மாதிரி எப்படி இருக்கு. அப்ப x square by 200 plus 4 இந்த இடத்துல டிஎஸ் எப்படி சி வருது அப்படின்னு அந்த போன வீடியோவை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்பொழுது இந்த இன்டர்வல் 0 to 200 இருக்கு. இது டிஃப்ரெண்ட் இது 1 by 200 வெளியில் வச்சுருக்காங்க வேண்டும். இந்த எக்ஸ்பயர்டு 1 by 200 இந்த எக்ஸோட n+1 by n+1 ஸோ x³/3 இங்கே என்ன வரும் 4x லிமிட் வந்து 0 to 200. ஸோ இங்கே வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க 1 by 200. ஸோ 200 கியூப் இல்லையா பை 3 இந்த 3 கூட நீங்கள் வெளியில் வச்சுக்க. ஸோ 3 2 6 இந்த இடத்துல 600 இது இதுக்கான இல்லையா அதனால வெளியில எல்லாம் எடுக்க வேண்டாம் இது அப்படியே வச்சுக்க. தென் 4 into 200 மைனஸ் லோயர் லிமிட். லோயர் லிமிட்ங்கிறப்ப இது கண்டிப்பாக கம்ப்ளீட்டாக என்ன ஆயிடும் 0 அப்படின்னு ஆயிடும். அப்போ இந்த இடத்துல 8 இல்லையா இது வேணா இதை அழிச்சிக்கலாம். ஜஸ்ட் சிம்பிள் கால்குலேஷன் தான் இந்த கால்குலேஷன் நீங்கள் போடுறது. தேர்ஃபோர் காஸ்ட் ஆஃப் 200 ஏர் கண்டிஷனர் ஈக்குவல் டு 14,133 ருபீஸ். தேங்க்யூ.